மச்சான், இது இப்படி இத்து போயிருக்கிறத பார்த்தா ஊரில் எல்லாம் செத்து போயிருப்பான் போல இருக்கு. எதுக்கடா ஷூவை கட்டுற? என் தாய் மண்ணில் முதல் முதல்ல கால் அடி எடுத்து வைக்கப்போறேன். வைக்கிறது தான் வைக்கிற, வலது காலவை. என்னடா ஆச்சு? என்ன மச்சான், முதல் முதல்ல காலடி எடுத்து வைக்கிறேன், ஒரு அதிர்வு, ஒரு சிலிர்ப்பு, உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் எதுவுமே வரலையடா. ஏன் மச்சான், நீ என்ன கரண்ட் கம்பி மேலேயே காலை வச்ச, மண்ணு மேலே தானே காலை வச்ச, அப்புறம் அதிரில் சிலிர்க்கலைன்னு சொல்கிற? வாடா போகலாம். மச்சான் அங்கே பாரு, இவர் யாருன்னு தெரியுதா? இவரை தெரியாதா? சோலையம்மா செத்துனே இப்படி தான் இல்லை. நல்லா இருப்பா. இதுக்கு போய் பயந்துகிட்டு சொல்லுப்பா. அது வந்து நடந்தது. என்னப்பா எதுவுமே சொல்லாம இதான் நடந்ததுன்னு சொல்ற? ஐயோ அண்ணே, அது பெரிய ஃப்ளாஷ்பேக்னே, அது சொன்னால் போர் அடிக்கும். தயவுசெய்து புரிஞ்சுங்க. புரிஞ்சுதுப்பா. ஆக நீ உங்கள் அப்பா அம்மாவை தேடி சினிமா பட்டிக்கு வந்திருக்கேன். ஆமாண்ணே. ஆ, நான் இந்த ஊருக்கு வந்து 5 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் இவரை நான் பார்த்ததே இல்லை. நாளைக்கு வேணால் ஊருக்குள்ளே போய் தேடுவோம். நைட்டு இங்கேயே தங்கி ரெஸ்ட் எடுங்க. காலையில் 3 பேர் சேர்ந்து போவோம். சரிங்க சார். அண்ணே, நான் ட்ரெயினில் வரும்போது இந்த கிராமத்தை பற்றி ஏகப்பட்ட கண்ணோடு வந்தேன். பச்சை பசேன்னு வயல்வெளி, அதில் அழகாக பாட்டு பாடித்தே நாற்று நடுற பொம்பளைங்க, அதை கொடைப்பிடிச்சி பார்த்துட்டு இருக்க ஒரு பண்ணையார். ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் தலைக்கீழ இருக்கு. என்னென்ன ஆச்சு இந்த ஊருக்கு? சிவா, வாழ்ந்து கட்ட குடும்பங்கிற மாதிரி இது வாழ்ந்து கட்ட ஊருப்பா. ஒரு காலத்தில் இந்த ஊரில் பாரதி ராஜா, கஸ்தூரி ராஜா, மகேந்திரன், கங்கையமரன், பாக்யராஜன்னு ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் வந்து படம் பிடிப்பாங்க. ஊரே ஊரே பரபரப்பாக இருக்கும். காலம் மாதிரி போச்சு, இப்போல்லாம் யாருமே வரதில்லை. ஊரில் இருந்த கொஞ்சம் பேரும் பட்டணத்து பக்கம் போயிட்டாங்க. மொத்தத்தில் இந்த கிராமமே அழியிற நிலைமையில் இருக்கு. எல்லாருமே காலி பண்ணிட்டாங்களா? சே, அப்போ மிலிட்டரியிலேருந்து வர மாமனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அத்தை பொண்ணுங்க யாருமே கிடையாது. அத்தையே இல்லைங்கிற அப்புறம் அத்தை பொண்ணு என்ன சார்? அப்போ இந்த ஊரில் யாருமே இல்லையா? ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. நாளைக்கு தான் நம்ம ஊருக்குள்ளே போகிறோம் இல்லையா, நீயே பார்த்து தெரிஞ்சுக்குவேன். இதப்பா, வீணாக மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியாக படுத்து தூங்கு. நீ இங்கே படுங்க, அடுத்த வாரம் எனக்கு செமஸ்டர் எக்ஸாம், நான் படிக்கிறேன். தூக்கமே வரலண்ணே, ஒரு பாட்டு பாடுங்கண்ணே. ராத்திரி 12 மணிக்கு பாடுறதுக்கு நானா வெள்ளச்சாமியா? வெள்ளச்சாமியா யாருன்னா? அந்த வெள்ளச்சாமி, வெள்ளச்சாமி யாருன்னா? கொஞ்சம் சீக்கிரம் தூங்க வை, 12 மணி ஆக போகுது, வெள்ளச்சாமி பாட ஆரம்பிச்சிருவான். இருடி, வெள்ளச்சாமி பாட ஆரம்பிக்கட்டும். நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி, இப்ப தெரியுதா வெள்ளச்சாமி யாருன்னு? அண்ணே, நீங்க வேற வெள்ளச்சாமியை பத்தி சொல்லிட்டீங்க, பையன் வேற ஒரு மாதிரி. இதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சும்மா, ஐ எம் எ காலேஜ் ஸ்டூடெண்ட், இதெல்லாம் ரொம்ப சகஜம்.
என்ன அவரு? ப்ளூ கிராஸ் ஓனரா? சினிமா பட்டி பசுமாடுகள் சங்கம் தலைமை செண்பகம் உள்ள காலை என்னென்ன இதெல்லாம்? இவர் தாம்பா பசு நேசன். ஒரு காலத்தில் இந்த ஊர்ல பெரிய ஆளா இருந்தவர். இவர் வாயை திறந்து பாடினா பசுமாட்டு காம்புலேருந்து அருவி மாறி பால் தானாவே கொட்டும். பாடியே பால் கறப்பரா? பெரிய ஆள் தான், பேண்ட் போட்டு நின்றுட்டலாம். இட்ஸ் ஓகே. கொஞ்சம் கூட கலர் காம்பினேஷன் மேட்ச் ஆகலையப்பா. நிஜமா இவரு தான் உங்க அப்பாவா? தாத்தா சரி அதை விட, அந்த விஷயத்துக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பா போவோம்டா. இப்படியே ஊரு கிழக்கால கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு குருசா இருக்கும், அதுலதான் மொக்க இருந்தான், நாசமா போனவன். எங்கிட்ட கூட ஒரு 500 ரூபாய் கடை வாங்கியிருந்தாம்பா, கொடுக்காம ஊரை விட்டு ஓடிட்டா. நீ தெரியா அந்த காசை? தாத்தா நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பா இல்ல நினைக்கிறேன். வரேன் தாத்தா. ஏய் வாங்கடா போனப்பா. அப்பனும் பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கானுங்க பாரு. அண்ணே அங்க பாருங்கண்ணே. மச்சான், உங்க அப்பா உனக்காக ஏதாவது சாமான விட்டுட்டு போயிருக்காரான்னு தேடி பார்ப்போம். இங்க வந்து பாரு. என்னது? பிஆர்எஸ் கள்ளிப்பால், சுத்தமானது சுகாதாரமானது. பழசெல்லாம் நினைச்சிட்டு ஃபீல் பண்ணாதப்பா. கொண்டா வாங்க போலாம். இந்த ஊர் நாட்டாம இன்னும் இங்கதான் இருக்காரு. வா, அவரை வேணா கேட்டு பார்ப்போம். வெளியூர்ல காக்கா வரன் திமுரா ஏதாவது நொட்டு சொல்லிட்டே. சரி வாங்க உள்ள போலாம். போலாம். நடம சார், நடம சார். நியாயண்டா தம்பி, யாரப்பா நீங்களா? இவங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. நாட்டாமை பார்த்து தம்பியோட அப்பா பத்தி விசாரிக்கலாம்னு வந்தோம். என்னையா நீங்க? வாங்க இப்படி வாங்க. அப்பாடா தூங்கிச்சுரா. தம்பி நாட்டாம கிட்ட நீங்க இப்ப எதையும் விசாரிக்க முடியாது. அப்படியே விசாரிச்சாலும் பதில் சொல்ற நிலைமையில அவர் இல்ல. உள்ளது நான் டக்கர்ல இருக்கிறேன் சார். உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அவருக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு. நீங்களே பாக்குறீங்கல்ல, பஞ்சாயத்து நடக்கிறதா கற்பனை பண்ணிட்டு அவர் தானா பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச வருஷம் முன்னால வரையிலும் நாட்டாம ஓஹோன்னு தான் இருந்தாரு. வெத்தலை வாக்க போட்டு மென்னு துப்பிட்டு ஜாலியா தீர்ப்பு சொல்லுவார். யாரு கண்ணு பட்டுதோ என்னமோ தெரியல, இந்த சினிமா பட்டி கொஞ்சம் கொஞ்சமா காலியாச்சு. இருக்கிற கொஞ்ச நஞ்சம் பேரையும் நாட்டாம ஊரை விட்டு தள்ளி வச்சதுனால அவங்கெல்லாம் வெளியூர் போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காதுங்கிற மாதிரி நாட்டாமையால தீர்ப்பு சொல்லாம இருக்க முடியல. அவராகவே பஞ்சாயத்து நடக்கிறதா கற்பனை பண்ணி பண்ணி தீர்ப்பு சொல்லி இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டார். அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நியாயம் நியாயம்தான்டா. அவர்கிட்ட இருந்து நமக்கு எந்த டீடைலும் கிடைக்காது. வாங்க வேற யாரையாவது பார்ப்போம். ஐயா அப்ப நாங்க வரோம். சரிங்க. எங்க சார்? திருச்சிக்கா மதுரைக்கா? சார் எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது.
வழக்கமா திருட ஓடுவான், போலீஸ் விரட்டுவாங்க. ஆனா இங்க எல்லாமே உல்டாவா இருக்கு. திருட என்ன துரத்துவான், போலீஸ் ஹெல்ப் பண்ணா ஒழிச்சுக்கணுமா? போலீஸ்க்கும் டைம் வேணும்ல. எவ்வளவு டைம் சார், எவ்வளவு டைம் வேணும்? 15 மினிட்ஸ்ல பிடிச்சு கொடுத்தேன். வெட்டிருக்கலாம், அவனை எஸ்கேப் பண்ண விட்டீங்க. மறுபடியும் நடு ரோட்ல அவனை மடக்கினேன், பிடிக்காம நல்ல விட்டீங்க. அவனுக்குள்ள எவ்வளவு வெறி இருக்கோ அதை விட பல மடங்கு ஜாஸ்தி வெறி எனக்கு இருக்கு சார்.